ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஊர் மளிகைக்கடை சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கடை ஒன்று நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த கடையை வந்து ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு இந்த ஃபுல்லா வீடியோல எப்படி வந்து ஒரு மளிகைக்கடை நாங்கள் ரெடி பண்றோம், ரெடி பண்றது என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கடை வந்து இவர் தம்பி இவருக்கு தான் அந்த கடை இருந்து எடுத்து கொடுக்குறோம். இந்த கடை வந்து ஏற்கனவே வேற ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடையை வந்து நம்ம திரும்ப ராக்கெல்லாம் வந்து திரும்ப பெயிண்ட் அடிச்சு, திரும்ப கடையை பெயிண்ட் அடிச்சு புதுசாக வந்து இந்த கடையை ஆக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எடுத்திருக்க கடை. இது வந்து ஏற்கனவே நம்ம சொந்தக்காரங்க தான் அந்த கடையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒரு திரும்ப பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புதுசாக வந்து நம்ம சரக்கு போட்டு இந்த கடையை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த கடையை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி லாஸ்ட்டில் வந்து அந்த கடையை வந்து எப்படி நம்ம சரக்கு போட்டு ரெடி பண்ண போகிறோம், ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். சீலிங் மேலே வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு திரும்ப கீழே வந்து தேவையில்லாத இடத்துலலாம் பட்டி போட்டுட்டு, எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பட்டி போட்டு அங்கேயும் பெயிண்ட் அடிப்போம். கடைக்குள்ளே ஏற்கனவே வியாபாரம் பண்ணவங்களுடைய ராக்கெலாம் நம்ம பிரித்து வெளியே எடுத்தாச்சு, ஏன்னா அதையும் நம்ம ரீபெயிண்டிங் பண்ணணும். அதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம கடையில் இருந்த ரேக். அதை வந்து நான் இப்போ பெயிண்ட் அடிக்க போகிறேன். இதுதான் நம்ம கடையிலிருந்து பிரித்து எடுத்த ரேக்கு. இந்த ரேக்கை வந்து நம்ம ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம். ஏன் நம்ம திரும்ப இது பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா, பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம புதுசு வாங்கலை, நம்ம கடையில் இருக்கிறத வச்சே சிம்பிளாக எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. நம்ம கடையில் உள்ளதை ரேக்கை வந்து பிரித்து எடுத்து அந்த ரேக்கை வந்து ஓரளவுக்கு வந்து உப்புத்தால் போட்டு தேய்ச்சிட்டு, அதாவது துருப்பிடிச்ச இடத்த மட்டும், அதுக்கப்புறம் நம்ம தொடச்சிட்டு க்ளீனாக வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்மளே சிம்பிளாக நம்மளே வீட்லேயே செய்யலாம். இது வந்து ரொம்ப தனியாக ஆள் வச்சு பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஆணி தான் இருக்கும், ஆணியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து நம்மளே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்போது நம்ம கடைக்குள்ளே பார்க்குறோம். ஏற்கனவே இருந்த கடையை பெயிண்ட் அடித்தாச்சு. நீங்கள் முன்னாடி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. அப்புறம் வந்து இந்த ரேக்குக்கும் நம்ம பெயிண்ட் அடித்தாச்சு. ரேக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு. வெளியில் இருக்கிற அந்த இரும்பு கேட்டு அதுக்கும் நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கடைக்கு வெளியில் வந்து நம்ம வந்து தர போடுறோம். அதாவது சிமெண்ட் வச்சு ரொம்ப பள்ளமாக இருந்தது, அதனால் சிமெண்ட் வச்சு தர போடுறோம். இது எல்லாமே நம்மளே தான் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணுறவங்க வந்து நம்மளுடைய தெரிஞ்சவங்க. நம்ம சிம்பிளாக தான் அந்த கடையை ரெடி பண்ணுறோம். அடுத்து நம்ம ரெடி பண்ண ரேக்கை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோகேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ஃப்ரிட்ஜு எந்த சைஸில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம வந்து ரேக்கை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் அடித்த ரேக்கை வந்து ரைட் சைடு ரெண்டு செட்டும் லெஃப்ட் சைடு ரெண்டு செட்டும் வைக்க போகிறோம். உங்கள் கடையில் வந்து எந்த அளவுக்கு அளவு இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேக்கை செட் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் வந்து ஏற்கனவே வந்து அவங்க வச்சுருந்தது, பட் நம்ம ரீபெயிண்டிங் அடிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் மாற்றமாக வந்து நம்ம செட் பண்ணுறோம். எப்படி செட் பண்ணுறோங்கிறத பார்த்துக்குங்க. இது வந்து நம்மளே பண்ணுறது தான், நம்மளே தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஷோகேஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஷோகேஸ் சிம்பிளாக வச்சுருக்காங்க, நம்ம அதை வச்சு தான் செட் பண்ணுறோம். கொஞ்சம் கேப் வந்து விட்டுருக்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சப்போஸ் இந்த ஷோகேஸை மாற்றிட்டு நம்ம வேறு ஷோகேஸ் போடுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து வேறு தேவைப்படும். ஒரு அளவு வந்து பெருசாக இருந்தால் தேவைப்படுங்கிறதுக்காக கொஞ்சம் ஷோகேஸ்லேருந்து தள்ளியே நம்ம இதை செட் பண்ணுறோம். சிம்பிள் தான். இதை நம்ம செட் பண்ணிவிட்டு போல்டு வந்து ரெண்டுமே கிரிப்பாக இருக்கிற மாதிரி போல்டு நட்டு போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். போல்டு நட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆணி எடுத்து வாசரை செட் பண்ணி நம்மளே வந்து இதை அடிச்சிடலாம். அதில் இருக்கக்கூடிய, அதாவது ராக்கில் இருக்கக்கூடிய ஓஸில் நம்ம வந்து அடிச்சிட்டமாக்கும் அது செவத்தோட வந்து கிரிப்பாக ஒட்டிக்கிறோம். எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஆணியை வச்சு ரேக்கை வந்து செவத்தில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த சைடு உள்ளதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஆப்போசிட்டில் உள்ளதை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆணி போட்டால் கடை ஸ்ட்ராங்காகிடும். இப்போ நம்ம கடைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வந்து வாங்கியாச்சு. எல்லா பொருளையும் வாங்கி இப்போ நம்ம கடையில் வந்து செட் பண்ணிகிட்ருக்குறோம். புதுசாக நம்ம ஒரு கடை வந்து ரன் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான்
பொருளெல்லாம் அடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நடந்து, அதாவது வியாபாரம் நடந்துகிட்டு கடையாக இருந்தால் பொருள் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். பட் நம்ம புதுசாக அடுக்கிறதுனால நம்ம இப்போ பொறுமையாக தான் அடுக்கணும். அதனால் நம்ம எல்லா பொருளையும் இப்போ அடுக்கிட்டு இருக்கிறோம். அஞ்சுரா சண்டைஸ் போட்டியா? அஞ்சுரா பூஸ்ட் பூஸ்ட் ஒரு பூஸ்ட் ஒரு ரெண்டு சரம், அஞ்சுரா ஆலிஸ் ஒரு ரெண்டு சரம் போடு. உலக லெவலில் போயிருக்கேன். இந்த கடை வந்து நம்ம எப்போவுமே வீடியோ எடுக்கக்கூடிய பழைய கடை தான். நிறைய வீடியோ வந்து இந்த கடையில் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம புது கடைக்கு எப்படி வந்து சரக்கு வந்தது, அதாவது ஏ டு செட் எப்படி வந்து பொருட்கள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, நம்ம கடையிலேருந்து எல்லா பொருளையும் வந்து நம்ம ஒரு தனியாக வந்து ஒரு பில் வந்து எழுதுவோம். எப்படின்னா, நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி எல்லா பொருளையும் நம்ம ஒரு ஏ4 ஷீட்டில் உள்ள ஒரு ஒயிட் பேப்பரில் நம்ம எழுதுவோம். அப்படி எழுதி தான் நம்ம வந்து ஆர்டர் போட முடியும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பொருளுமே தெரியும். நம்ம ஞாபகம் வச்சு நம்மளால் எழுத முடியாது. ஒரு கடை இருந்ததாக்கு அந்த கடையில் வச்சு நம்ம பில்லு எழுதலாம். இப்போ நம்ம அப்படி தான் எழுதுகிறோம். ஏ டு செட் நம்ம வந்து கவரில் என்னென்ன பொருள் இருக்குது, கீழே ரேக்கில் நம்ம அடிக்கிருக்கிற பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன பேப்பரில் ஒரு பில்லாக எழுதிட்டோமாக்கும் நம்ம அதுக்கப்புறம் ஹோல்சேலில் பில் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பில் போட்டதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்ம கடையில் டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொருளை செக் பண்ணி அடிக்கலாம். தனியாக வந்த தூள் மட்டும் அரை கிலோ 72 ரூபா. வேற என்னண்ணா? உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 50 கிராம் ஐட்டத்துல சாம்பார் பொடி இதெல்லாம் அவங்க பார்த்து போட்டு 5 ரூபா மிளகு தூள் ஒரு சே. இதெல்லாம் இல்லாம தனியா 5 ரூபா. இப்போ நம்ம வந்து கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நம்ம அடுக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் மளிகை கடை பொருள்லாம் வர வேண்டியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து சைக்கிளில் வரக்கூடிய கம்பி, சைக்கிள் வீலில் வந்து வரக்கூடிய கம்பி. இதை வந்து தனியாக சைக்கிள் கடையில் புதுசே கிடைக்கும். ஒன் க்ரோர்ஸ்னு வந்து கேட்கணும், அப்படி மொத்தமாக தருவாங்க. 120 ரூபாலேருந்து 150 ரூபா வரும். இந்த கம்பி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த கம்பியை நம்ம ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரேக்கில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து நம்ம வாங்கின பொருளை வந்து தொங்க விடுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட்டிங் பிளேடில் பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எஸ் ஷேப்பில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்க பொருளை வந்து ஒரு கவரில், சாக்லேட் கவரில் போட்டு நம்மளால் வந்து ரேக்கில் தொங்க விட்டுக்கிற முடியும். அது இந்த பொருள் தான் இல்லை, நம்ம நிறைய பொருளை நம்ம கடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த கம்பி தேவைப்படும். நிறைய கடைகளில் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி கம்பி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கவரில் போட்டுட்டால் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரே கவரில் போடுறதுனால எல்லா பொருளுமே நீட்டாக ஒரே மாதிரி தெரியும். ஏன்னா அதில் வரக்கூடிய கவர் வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கும். இந்த கவர் வந்து திக்னஸ் கொஞ்சம் கனமாகவும் இருக்கும், நம்ம வந்து போட்டிருக்க பொருள் தெளிவாகவும் தெரியும். இது மட்டும் இல்லாமல் சாக்லேட்டும் நம்மளால் தொங்க விட முடியும். ஆன் பண்ணிட்டேன். இது நம்ம எதுக்கு இந்த மாதிரி வந்து அடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற அந்த கீழே, அதாவது நம்ம ரேக்கில் வரக்கூடிய கால் இருக்குல்ல, இந்த காலை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா, அதில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி சைக்கிள் போஸ்ட் கம்பியை வந்து நம்ம கட்
பண்ணி வளைச்சி சாக்லேட் ஐட்டங்களை ஃப்ரெண்டில் வந்து தொங்க விடலாம். சாக்லேட் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் ஐட்டம் இருந்தால் கூட, மளிகை கடையில் வைக்கக்கூடிய ஃபேன்ஸ் ஐட்டம் கூட நம்மளால் ஃப்ரெண்டில் வந்து வரிசையாக அந்த கவரில் போட்டு தொங்க விட முடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடைக்கு வந்து கடையினுடைய பேர் வந்து எழுதுகிறோம். இதை வந்து நம்ம பெயிண்டரை கூப்பிட்டு நம்ம கடைக்கு வந்து பேர் எழுதுகிறோம். இந்த மாதிரி நீங்களும் அழகாக எழுதலாம். இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் வந்து போர்டு வந்து வைக்கலாம். நார்மலாக வந்து பிளாஸ்டிக் போர்டு வரும், அந்த மாதிரி நீங்கள் கடையில் ஆர்டர் கொடுத்து கூட செஞ்சு வைக்கலாம். இது வந்து பெயிண்டரில் கூப்பிட்டு நம்ம வந்து பெயிண்டிங்லேயே வந்து கடை பேர் வந்து போட்டிருக்கிறோம். நம்ம பெயிண்டர் வந்து சூப்பராக வந்து எழுதி கொடுத்துருக்காரு. கடையில் வந்து பால், தயிர், மோர், கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எழுதி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்குது. மேலேயும் கடையினுடைய பேர் போட்டு கீழேயும் நம்மளுக்கு வந்து சூப்பராக எழுதி கொடுத்துருக்காரு. கம்ப்யூட்டர் 3 ரூபா வந்துருச்சா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹோல்சேலில் பில் போட்டு வந்த பொருள், அந்த பொருள்லாம் ஒரு பெரிய பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லில் இருக்கக்கூடிய பொருள் நம்ம பணம் கட்டி வாங்கியிருப்போம். இந்த பொருள் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எல்லா பொருளையும் நம்ம கடையில் அடுக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து செக் பண்ணலாம். அந்த பொருள் எத்தனை பீஸ் வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அது மாதிரி நம்ம கடைக்கு வந்திருந்த அந்த பில்லில் இருக்கக்கூடிய மொத்த எல்லா பொருளையுமே, நம்ம எல்லா பொருளுமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து இப்போது செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணால் தான் நம்மளுக்கு எதனா பொருள் மிஸ் ஆகிருக்காங்கிறத பார்க்க முடியும். அப்புறம் என்னென்ன பொருள் எவ்வளோ வந்திருக்கு, நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ண கடையை வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் நான் காமிக்கிறேன். மேலே வந்து போர்டுக்கு பதிலாக பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ரைட்டில் வந்து நம்ம சிப்ஸ் எல்லாமே தொங்க விட்டுருக்குறோம். உங்களுக்கு இந்த கடையை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் அந்த கடை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஃப்ரெண்டில் வந்து சாக்லேட்டு, அப்புறம் வந்து வெளியில் அதாவது கேட்டுக்குள்ளேயே நம்ம காய்கறி எல்லாமே வச்சுருக்குறோம். எல்லா காய்கறியுமே வந்துருச்சு. ஓரளவுக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு காய்கறி வந்து நம்ம வச்சாச்சு. அப்புறம் நான் கடைக்குள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். கடைக்குள்ளே தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து வாங்கி அடுக்கியாச்சு. நான் எப்படி அடுக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு மளிகை கடை A to Z, அதாவது கடை எடுத்ததுலேருந்து லாஸ்ட்டாக நம்ம பொருள் அடுக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3-5 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா பெயிண்ட் அடிக்கவே 1 நாள் ஆகும். அது காயணும், அப்புறம் ரேக் வந்து பெயிண்ட் அடிக்கணும், அப்புறம் வந்து பொருளெல்லாம் பில் போடணும், அதை அடுக்கணும், மேலே செட்டிங் அதாவது மேலே வந்து கம்பிலாம் வந்து ஜாயின் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது 3-4 நாள் ஆகும். முடிஞ்சளவு நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. கடையில் பொருளும் நம்ம வச்சு கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை சம்மந்தமான நிறைய விஷயம் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.